அறுநூறு பீஸ், மூணு சைஸ்ல, மூணு டெய்லர். அடுத்த மாசத்திலிருந்து பண்டிகை காலம், கடையிலேயே கண்காட்சி போடணும். புரிஞ்ச விஷயம் தானே? புது துணியை இப்ப விக்கலன்னா எப்ப விக்கிறது? ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட சேல்ஸ் ஆயிடும் இந்த மூணு மாசத்துல. ஆனா சேல்ஸோட இந்த டிமாண்ட சமாளிக்கணும்னா நம்ம கையில பணம் வேணும்ல. பணம் இல்லாம துணிக்கும் டெய்லருக்கும் என்ன கொடுக்கறது? அதனாலதான் கேஷ் ஃபுளோட இந்த பிரச்சனையை சமாளிக்க நான் கோத்ரேஜ் கேபிட்டல்ல பிசினஸ் லோன் வாங்கினேன். ஏன்னா இதுல இருக்கு டிசைன் யோர் இஎம்ஐ ஃபீச்சர். நீங்கள் ஒரு காலாண்டில் நெகிழ்வு தன்மையை பெறுவீர்கள். அதாவது மூணு மாசத்துக்கு வெறும் வட்டி மட்டும் கட்டுங்க, அப்புறம் இருக்கிற கேஷ் ஃபுளோவை உங்க பிசினஸ் பெருக முதலீடு பண்ணுங்க. எந்த காலாண்டா? இத நீங்க உங்க பிசினஸின் பீக் சீசனுக்கு ஏற்ப தேர்ந்தெடுங்க. சீசனுக்கு பிறகு நீங்க சுலபமா பணம் செலுத்தலாம். இது கடவுளா பார்த்து கொடுத்த ஆசீர்வாதம் தானே? நான் தேர்ந்தெடுத்தது பண்டிகை காலத்துக்கு முன்னால உள்ள காலாண்டு. அப்பதான் என் கடை பண்டிகை காலத்துல கோலாகலமா ஜொலி ஜொலிக்கும். நீங்களும் கோத்ரேஜ் கேபிட்டல் டீமுடன் கலந்து ஆலோசிங்க, பிசினஸ் லோன் வாங்குற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் பண்டிகை காலத்தை கோலாகலப்படுத்துங்க.